அனைவருக்கும் வணக்கம். சிலோன் யாத்திரையோட மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி உங்களுக்கு நான் அறியத்தர போகிறது வந்து எங்களை போல் நிறைய ப்ளாகர்ஸ் இருக்கிறாங்க, அதோட ட்ரோன் பைலட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ட்ரோன் பைலட்ஸ் எழுக்கூடிய ஒரு தகவல் உண்டு, முக்கியமான தகவல் உண்டு. இதுக்கு முந்தைய பதிவுகளில் நான் போட்டிருப்பேன் வந்துட்டு இலங்கையில் ட்ரோன் ஒன்றை நீங்கள் எப்படி பதிவு செஞ்சு கொள்வது என்றதை பற்றி. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி வரைக்கும் இலங்கை அரசிட சட்டத்திட்டங்களின்படி ரெக்ரியேஷன் பர்பஸ், அப்படி இல்லாட்டி வேளிக்கை வினோத செயல்களுக்கு உங்களுக்கு ட்ரோனை பறக்க விட முடியாது. இலங்கை வான்பரப்பில் ஒரு பிஸ்னஸ், அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஒரு மூவி, இல்லாட்டி ஒரு அட்வர்டைசிங் ரிலேட்டட், இல்லாட்டி ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் தான் அதுக்குரிய உங்களோட அப்ரூவல் எடுத்துட்டு உங்களால் அந்த ட்ரோனை வந்து இயக்க முடியும். இப்போ கிடைச்சிருக்கிற புது அப்டேட் படி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு வந்த புது அப்டேட் படி, இது எல்லாத்தையும் வந்து தளர்த்தி இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது முன்னாடியெல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணி நிறைய இடங்களில் அப்ரூவல் எடுக்க வேண்டியிருந்தது, அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. பட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அது தவிர இலங்கைக்கு வர டூரிஸ்ட் அப்புறம் வந்துட்டு இலங்கையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, ஒரே மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது கூகுளில் போயிட்டு ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்ரீலங்கா அப்படின்னு நடிச்சிங்கன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி CAA.LK அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் சிலோன் ஏவியேஷன் அத்தாரிட்டியோட வெப்சைட்டுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேனர்ஸில் வந்துட்டு நான் இந்த காட்டுறேன், இந்த பேனர்ஸில் இருக்கிறது ஃப்ளை யுவர் ட்ரோன் இன் ஸ்ரீலங்கா, அப்ளை ஆன்லைன் ஃபார் த ட்ரோன் அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அப்படி இல்லையா, கீழ் பக்கத்தில் பாருங்கள் ட்ரோன்ஸ் ஐக்கன் கொடுத்துருக்குறாங்க, இதில் ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை வந்துட்டு அந்த ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு அழைச்சிட்டு போகும். ஸோ இங்கே CAASL ஆன்லைன் ட்ரோன் அப்ரூவல் சிஸ்டம், மேனுவல் ட்ரோன் அப்ளிகேஷன் என்று சொல்லி ரெண்டு இருக்குது, மற்றது மாடல் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளைட்டிங் என்று இருக்குது. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இங்கே. அது தவிர நீங்கள் ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா, நீங்கள் இதுகள் பற்றி நீங்கள் மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் முந்தைய வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே நான் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த இடங்களில் நீங்கள் அனுப்ப முடியும், எவ்வாறு இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இல்லாமல் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹவு டு இம்போர்ட் ட்ரோன் இன்டு ஸ்ரீலங்கா பகுதி இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஸ் அ ட்ரோன் அசம்பிள ரிப்பேர். ஸோ அது தவிர உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க, ப்ரைவேட்லி பில்ட் ட்ரோன்ஸ், இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங், ரெகுலேஷன்ஸ், அப்படி இல்லாட்டி நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறேன்டா, எஃப்ஏக்யூ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையானு சொன்னால். எஃப்ஏக்யூவில் வந்துட்டு யூஸ்வலாக உங்களுக்கு உரிய டவுட்டுகள் வந்துட்டு கேள்வி பதில் மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இந்த டீட்டெயிலெல்லாம் இதில் வந்து நிறைய நேரம் மினக்கிடாமல் நாங்கள் டிரெக்டாக போகும் CAASL ஆன்லைன் ட்ரோன் அப்ரூவல் சிஸ்டம் என்ற இந்த பேஜுக்கு. அந்த நான் பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இன்னும் ஒரு பேஜ் ஒன்று அனுப்புவாங்க, வாங்க வந்துட்டு CAASL ட்ரோன் அப்ரூவல் சிஸ்டம் என்று சொல்லி இந்த பேஜுக்கு எங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ளை மை ட்ரோன் என்று சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அப்படி இல்லாட்டி கீழே போனீங்கன்னு சொன்னாலும் ஃப்ளை மை ட்ரோன் என்று சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது இது வந்து பேனர், இதுதான் உண்மையான மெயின் பகுதி, இதில் இதுக்கு ஏதாவது ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குரிய பகுதிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். இதுதான் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற இடம் வந்துட்டு. இதுக்கு வந்து நீங்கள் டிரெக்டாக வரணும்னு சொன்னால் portal.caa.lk என்ற இணையதளத்துக்கு நீங்கள் வரலாம். நான் இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு தேவையானு சொன்னால் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் அப்லோட கிளியர் டாக்குமெண்ட், அதாவது .jpeg இல்லாட்டி png அப்படி இல்லாட்டி pdf ஆஃப் யுவர் பாஸ்போர்ட், நேஷனல் ஐடென்டி கார்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையராக இருந்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் ஐடென்டி கார்டு உங்களுக்கு இருக்கும், கட்டாயம் தேசிய அடையாள அட்டை இருக்கும். அதில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி இல்லாட்டி ஃபோட்டோவை வந்துட்டு ஜேபேக், அதாவது ஜேபேக்ன்ற ஃபார்மெட்டில், அப்படி இல்லாட்டி பிஎன்ஜி, அப்படி இல்லையா பிடிஎஃப் பண்ணி நீங்கள் இவங்களுக்கு இணைக்க வேண்டி வரும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஓனர் அண்ட் ஆல் த அதர் ரிமோட் பைலட்ஸ். ஸோ அது தவிர இந்த நீங்கள் அனுப்ப போகிற ஃபைல் வந்து 2 MB வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அப்லோட் பண்ண உங்களை விடாது. இந்த டீட்டெயில், அதாவது இந்த தேசிய அடையாள அட்டை இல்லாட்டி பாஸ்போர்ட் காப்பி, மற்ற இவங்க கேட்டிருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கை இவங்க அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்குது. 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு பணம் எப்படி கட்டுறதுன்ற அறிவுறுத்தலோடு உங்களுக்கு அவங்க கெட் பேக் பண்ணுவாங்கன்னு தான் போட்டிருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னைய மாதிரி இல்லாமல் ரொம்ப இலகுவானது. அது தவிர குறிப்பாக இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த பர்டிகுலர், அதாவது இந்த ரிவைஸ் பண்ண முறையில் உங்களால் ஒரு ட்ரோனுக்கு 3 பைலட் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ முதல் வந்துட்டு நீங்கள் ஒரு பைலட்டுன்னு சொன்னால் ஒரு
ட்ரோன் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பைலட் தான் உங்களால் அனுப்ப முடியும், அதாவது நாமினேட் பண்ண முடியும். இங்கே அப்படி இல்லை, நீங்கள் வெளிநாட்டவராக இருக்கலாம், இலங்கையராக இருக்கலாம், ஒரு ட்ரோனை வச்சு மூன்று பைலட் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ மாறி மாறி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காகவே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது வந்து ஓனர் இல்லாட்டி பைலட்டட முதலாவது ஓனர் இல்லாட்டி பைலட்டட டீட்டெயில், ஃபுல் நேம் வந்து நீங்கள் போட வேண்டி வரும், தேசிய அடையாள அட்டை இல்லாட்டி பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்குதோ அப்படியே நீங்கள் போட வேண்டி வரும். அட்ரஸ் வந்து நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை போடுங்க, டவுன், கண்ட்ரி, பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் காப்பி இல்லாட்டி என்ஐசி தேசிய அடையாள அட்டை, இமெயில் ஒன்று போடுங்க கட்டாயம், வலிடான இமெயில் ஒன்று, அதை நீங்கள் திருப்பி வேலிடேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கண்டாக்ட் நம்பர், எமர்ஜென்சி கண்டாக்ட் நம்பர், இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் ரெண்டாவது பகுதிக்கு போகணும். இப்போ இன்னொரு பைலட் இல்லாட்டி இன்னும் ரெண்டு பைலட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இதை அட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பைலட் நம்பர் டூ வந்து வரும். இன்னொரு பைலட் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் பைலட் நம்பர் த்ரீ வந்து வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் டீட்டெயில், ப்ளீஸ் என்டர் த ட்ரோன் டீட்டெயில் விச் யூ வாண்ட் டு ஃப்ளை என்று சொல்லியிருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயம் ஒரு ட்ரோன் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் சிலோன் ஏவியேஷன் அத்தாரிட்டியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்க வேண்டும். அப்படி இல்லையா நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸை கொடுத்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இதில் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், அதாவது இலங்கையில் ட்ரோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்டுன்னு போட்டிங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் இங்கே போடுங்க. நான் ரெஜிஸ்டர்டுன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸுக்குள்ளால் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரோன் பிராண்டை போடுங்க, நீங்கள் என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு, ட்ரோன் மாடல் வந்துட்டு என்னென்னு சொல்லி நீங்கள் ட்ரோன் பிராண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் நம்பரை செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் நான் மேவிக்னு சொல்லி பார்ப்போமே, டிஜேஐன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன், மேவிக் ஏர் டூன்னு சும்மா செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நான். வேறு ஏதாவது பிராண்டு இதில் கேட்டகரைஸ் பண்ணாத பிராண்டுன்னு சொன்னால் அதே டீட்டெயிலையும் போடுங்க. ட்ரோனோட சீரியல் நம்பர் நீங்கள் கட்டாயம் போட்டே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்பஸ் ஆஃப் ஃப்ளையிங்னு சொல்லியிருக்குது. ஸோ இஃப் அதர் ப்ளீஸ் டிஸ்கிரைப் யுவர் பர்பஸ் ஆஃப் ஃப்ளையிங் அண்டர் த பர்பஸ் இன் டீட்டெயில். இஃப் அதர்ன்னு சொல்லி, அதாவது அதர்ன்ற இருக்கிற அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் என்ன பர்பஸுக்காக போடுறீங்கன்னு சொல்லி. ஆப்ரேஷன்னு சொல்லி போட்டிருக்குது, இதில் நீங்கள் செலெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பர்சனலாக, கமர்ஷியலாக இல்லாட்டி நான் ப்ராஃபிட்டபுளாகனு சொல்லியிருக்கு. முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் வந்துட்டு, இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட சட்டத்திட்டங்களின் படி ரிக்ரியேஷன் பர்பஸ் வந்து உங்களோட ட்ரோனை இயக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க இல்லை இவ்வளோ காலமும். ஆனால் இப்போ பர்சனல் ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஸோ அந்த ஒரு நோட்டோட அடுத்ததுக்கு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளையிங் பர்பஸ் என்னென்று சொல்லியிருக்குது, லெஷர் பர்பஸ், எஜுகேஷனல் பர்பஸ், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டகரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லெஷர் பர்பஸ்ன்றது முன்னாடி இருக்கே இல்லை. ஸோ நான் அதுலேயும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன், லெஷர்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். பர்பஸ் இன் டீட்டெயில் உங்களுக்கு இது ரெண்டும் லெஷர் இன் பர்பஸ்ன்னு சொன்னால், இஃப் அதர் ரெண்டு சொன்னால் அப்படி தான் போடணும். இது லெஷர்ன்னு போட்டபடியாக உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு விருப்பினா நீங்கள் என்னென்னு சொல்லி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த லொக்கேஷனில் போட போகிறீங்க, அதாவது லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் நீங்கள் ட்ரோன் அனுப்ப போகிறீங்கன்னு கேட்குறாங்க, இல்லாட்டி ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லி. இந்த அப்ளிகன் இதில் இருக்கிற நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், முன்னே மாதிரி இல்லாமல் இந்த அப்ளிகன் மே செலக்ட் அப் டு 100 லொக்கேஷன்ஸ், 100 இடங்களை உங்களால் செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்ரூவல் வில் பி கிராண்டட் சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன் அட் த நோமினேட்டட் லொக்கேஷன் சொல்லி போட்டிருக்கிறாங்க. காரணம் நான் முன்னாடி போட்டிருக்குது வந்துட்டு இதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, எந்தெந்த முன்னாடி வந்து நான் சொல்லியிருக்கிறேன்னு வந்துட்டு எந்தெந்த இடங்களுக்கு அனுப்ப முடியும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அதில் இயக்க முடியுமா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லொக்கேஷன் எங்கேன்னு போடுங்க. சரி, உதாரணத்துக்கு கொழும்புலேருந்து நான் நோரலியாக போகிறேன், நோரலியாக போயிட்டு நான் ரேஸ் கோர்ஸ்லேருந்து நான் ட்ரோன் இயக்க போகிறேன்னு சொன்னால் ரேஸ் கோர்ஸ் நீங்கள் நோரலியான்னு போடுங்க. என்ன டேட்டுன்னு போடுங்க, என்ன டைம்லேருந்து நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி போடுறீங்க, அதாவது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ள நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு லொக்கேஷனுக்குரிய விஷயம் பண்ணப்படினால நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி 100 இடங்களை நீங்கள் அனுப்பலாம். பட் உங்களுக்கு பெர்மிஷன் வந்து வரும்போது ஒரு இடத்துக்கும் நீங்கள் வேறு வேறையாக காசு கட்ட வேண்டி வரும். அது சாதாரணமாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்குது, ப்ளீஸ் அப்லோட் இஃப் தேர் எனி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் ஃபார் த ட்ரோன். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நடந்தால் கூட உங்களால் அதை ரிகவர் பண்ணிக்கொள்ள முடியும். ரெண்டாவது வந்து ப்ளீஸ் அப்லோட் த நோ அப்ஜெக்ஷன் ஆஃப் த ஃபில்மிங் லொக்கேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சில ரெஸ்ட்ரிக்டட்டான ஏரியாவில் நீங்கள் பறக்க விடணும்னு சொன்னால் ட்ரோனை அந்த துறை சார்ந்த இடத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள்கிட்ட இருந்து நீங்கள் லெட்டர் ஒன்று எடுக்க வேண்டி வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வைல்ட் லைஃபுக்குள்ளே போயிட்டு, நீங்கள் வைல்ட் லைஃப் அத்தாரிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் நேச்சர் பார்க்கொண்டுக்குள்ளே போயிட்டு பண்ணுறது என்று சொல்கிறது வந்து முடியாத காரணம். அப்படி நீங்கள் கட்டாயம் எடுக்கணும்னு சொன்னால்
நீங்கள் நேச்சர் பார்க்குக்கு உரிய ஆக்கள் இல்லாட்டி மினிஸ்ட்ரிக்குள்ளால் போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் எடுத்த பிறகு தான் பண்ண வேணும். அப்படின்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட் தருவாங்க, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அனுப்பலாம், இங்கே அட்டாச் பண்ணி கொள்ளலாம். அட்டாச் பண்ணி போட்டு நீங்கள் என்ன டீட்டெயில் போடுங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் இந்த இடம் உங்களுக்கு தேவைப்பட்டு வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஐடென்டி கார்டு டீட்டெயில் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே போடுங்க. அதாவது இங்கே சூஸ் பண்ணி போட்டு இதில் என்னென்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக போடுங்க, என்ஐசியா இல்லாட்டி பாஸ்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ரோன் வேறு படங்கள் ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருப்பீங்கன்னு சொன்னால் அதுகளையும் அந்த டீட்டெயிலையும் போடுங்க. நீங்கள் இது ஒரு ரோபோ மூலமாக இயக்க இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி இந்த கோடை நீங்கள் இங்கே செக்யூரிட்டி கோடில் அனுப்ப வேண்டும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும். அதோட நீங்கள் அந்த இடத்துலேருந்து சாதாரணமாக 10 நாள் அவங்களுக்கு தேவை உங்களோட டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு கெட் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீ உங்களுக்கு உரிய அனுமதி கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அனுமதி கிடைச்சிருந்தா காசு கட்ட சொல்லி. ஸோ காசு கட்டத்துக்கு அதில் லிங்க்கும் வரும் வந்து உங்களுக்கு இமெயிலில். ஸோ அந்த இமெயில் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு போக முடியும். ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய டீட்டெயிலை போட்டு உங்களுக்கு திருப்பியும் ஒரு இமெயில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, இந்த டீட்டெயில் பிள்ளையாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு தான் சிம்பிளாக இந்த இவ்வளவு சிம்பிளிஃபையாக செஞ்சுருக்கிறாங்க வந்துட்டு இந்த ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு. இனிமேலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ட்ரோனை வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளுங்க. காரணம் வந்துட்டு இப்போ வந்து சிஏஏ பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன்ஸை வந்து கட்டுப்படுத்துகிற துப்பாக்கிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அனுமதி இல்லாமல் பறக்கிறா இல்லாட்டி வந்துட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற ரீதியில் வந்து பறக்கிற ட்ரோன்களை இந்த துப்பாக்கியை கொண்டு அவங்களால் முடக்க முடியும். முடக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்துட்டு சிறைப்படுத்துறது அப்படி இல்லாட்டி வந்து தண்டிக்கக்கூடிய குற்றம் என்றபடியினால ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ட்ரோன் வந்துட்டு இங்கே அனுப்பும் போது. ஸோ நீங்கள் பெர்மிஷன் எடுத்துகிட்டு செய்யும் போது உங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் அனுப்ப முடியும். ஸோ எந்த ஒரு பயம் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு ஃப்ளை பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இவ்வளவு தான். ஸோ இந்த தொகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கும் வரை நன்றி ஃப்ரம்